ஒரு மேதை கணிதவியலாளர் இரக்கமற்ற கார்ப்பரேட் பெஹிமூத்தை எதிர்க்கும் மக்களை படுகொலை செய்யும் வெட்டி மனிதனாக இரட்டிப்பாக்குகிறார். அவருக்கு பின் வரும் இன்டர்போல் மற்றும் கார்ப்பரேஷனின் மனநோயாளி தலைவருக்கு முன்னால் அவர் இருக்க நிர்வகிக்கும் அதே வேளையில் அவரது முகமூடியை அவிழ்க்க ஆர்வமுள்ள மர்மமான ஹேக்கரை அவரால் தவிர்க்க முடியுமா? பாம்பு இரண்டு படுகொலைகளுடன் தொடங்குகிறது. கோயம்புத்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒடிசா முதல்வர் சுடப்படுகிறார். ஸ்காட்லாந்து இளவரசர் திருமணத்தின் போது கொல்லப்பட்டார். இந்த வழக்கை கையாளும் இன்டர்போல் அதிகாரியான அஸ்லான் இர்பான் பதான் கல்லூரி மாணவி ஜூடித் சாம்சனின் மீனாட்சி ஒரு ஆய்வறிக்கையை அறிந்து கொள்கிறார். அவர் இரண்டு உயர்மட்ட கொலைகளையும் ஒரு மேதை கணிதவியலாளரால் மட்டுமே நிகழ்த்தப்பட்டிருக்க முடியும் என்று கூறுகிறார். ஒரே பொதுவான தொடர்பு என்னவென்றால், பாதிக்கப்பட்ட இருவரும் ரிஷி ரோஷன் மேத்யூஸ் நடத்தும் கார்ப்பரேட் பெஹிமூத்தை விமர்சித்துள்ளனர். இதற்கிடையில் மேதையான கணிதவியலாளரும் மாறுவேடத்தில் தலை சிறந்தவருமான மதியழகன் விக்ரம் ஏற்கனவே தனது அடுத்த வேலையை ஒரு ரஷ்ய மந்திரியை கொல்வதில் வேலை செய்கிறார். ஆனால் ஒரு மர்மமான ஹேக்கர் போலீசாரை எச்சரித்து மதியின் முகமூடியை அவிழ்த்து விடுவார் என்று நம்புகிறார். கணிதவியலாளர் இந்த புதிய சிக்கலை தீர்த்து தெரியாத அடையாளத்தை கண்டறிய முடியுமா? அஜய் ஞானமுத்துவின் நாகப்பாம்பு என்பது பழைய பாணியில் உருவாக்கப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட ஓவர்லாம் ஓவர் இண்டலிங் ஓவர் தி டாப் ஆக்ஷன் என்டர்டெய்னர். இது அதன் நட்சத்திரத்தின் படத்தை தூண்டும் காட்சிகள் ஃப்ளாஷ்பேக்குகள் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு ஜோடி சாதுவான பெண் லீக்களுடன் கூடிய பல மென்மையான காதல் பாடல்கள் மற்றும் ஒரு பெரிய பெயர் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் குழுவில் இருப்பதால் மட்டுமே சேர்க்கப்பட்டது போல் தெரிகிறது. சில சுவாரஸ்யமான தருணங்கள் உள்ளன, ஆனால் மிகைப்படுத்தல்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு படத்தை ஒரு சோர்வுற்ற விவகாரமாக மாற்றியது. இந்த ஸ்கிரிப்ட் ஏன் விக்ரமை கவர்ந்திருக்கும் என்று பார்க்கலாம். இதுவே மூலதனத்துடன் நடிப்பதற்கான வாய்ப்பை கொண்டுள்ளது. அவர் போஸ்ட் அன்னியனை நம்பி வந்த ஒன்று. மேலும் அவருக்கு வித்தியாசமான தோற்றம் தசாவதாரத்தில் கமல்ஹாசன் போன்றது மற்றும் உறுதியான மற்றும் ஆர்வமுள்ள நடிப்பை வெளிப்படுத்தும் நடிகர். குறிப்பாக இரண்டாம் பாதியில் தோன்றும் ஒரு விசாரணை காட்சியில் இந்த பாத்திரத்தில் வேடிக்கையாக நடிக்கிறார். அவரது பெருமைக்கு சர்வ அதிர்ச்சியான தொடக்கத்திற்கு பிறகு அஜய் ஞானமுத்து நம்மை மதியழகனில் முதலீடு செய்ய முடிகிறது. குறிப்பாக அவரது உளவியல் சிக்கல்களை நாம் அறிந்த தருணத்திலிருந்து அவரது மாயத்தோட்டம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் சிறப்பாக படமாக்கப்பட்டுள்ளன. மேலும் இடைவெளியில் வெளிப்படுவது கூட நம்மை படத்தில் முதலீடு செய்ய வைக்கும் அளவுக்கு கண்ணியமாக உள்ளது. ஆனால் இரண்டாவது பாதி குழப்பமாக மாறுகிறது. ஃப்ளாஷ்பேக்குகள் நம்மை அசைக்க முடியாதவை மற்றும் பலவீனமாக எழுதப்பட்ட பூனை மற்றும் எலி விளையாட்டுகள்.